கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இனிய அன்பிலே நான் வாழ்த்துகின்றேன். ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே உங்களை நான் வரவேற்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இதை குறித்த உங்களுடைய கருத்துக்களை, எண்ணங்களை, இந்த வார்த்தைகள், இந்த நிகழ்ச்சி மூலம் வழங்கப்படுகிற வார்த்தைகள் உங்களுக்கு எந்த விதத்தில் பிரயோஜனமாக இருக்கிற என்பவைகளை குறித்து நீங்கள் எழுதினால் அது இன்னும் இந்த ஊழியங்களை சிறப்பாக செய்வதற்கு ஒரு நல்ல தூண்டுகோலாக அமைய முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து செல்கிறோம். இந்த பயணத்திலே நம்மை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நாம் விசுவாசிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் என்று பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது இப்பொழுது சிருஷ்டிப்பை தேவன் ஆரம்பிக்கின்றார். ஆரம்பிக்கிற அந்த முதல் சூழ்நிலையிலே ஒரு தகவல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது என்ன தகவல் என்றால், ஆதியாகமும் 1 அத்தியாயத்தினுடைய 2 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் ஒரு அழகிய உலகத்தை படைப்பதற்கு அங்கே முன் வருகின்ற பொழுது அங்கே இருந்த ஒரு நிலைமையை குறித்து நாம் பார்க்கின்றோம். பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது, ஒழுங்கில்லாததாக இருந்தது, தேவன் எதிர்பார்த்த ஒழுங்குடன் இருக்கவில்லை. அது வெறுமையாக இருந்தது, தேவன் எதிர்பார்த்த நிறைவுடன் இருக்கவில்லை. அது இருள் நிறைந்ததாக இருந்தது, தேவன் எதிர்பார்த்த வெளிச்சம் அங்கு இருக்கவில்லை. ஆக ஒரு குறைவுடைய ஒரு சூழ்நிலை அங்கே நாம் பார்க்கிறோம். வெறுமை, இருள், ஒழுங்கின்மை, இந்த 3 நிலைமைகளையும் ஆண்டவர் அங்கே பார்க்கிறார். அங்கே நமக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அசைவாடி கொண்டிருந்தார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, இந்த குறைவான சூழ்நிலையை நிறைவுள்ள சூழ்நிலையாக மாற்றும்படியாக தேவன் அங்கே செயல்பட்டு கொண்டிருந்தார். இதுதான் ஒரு எளிய விளக்கம். ஆக முதலாவது தேவன் என்ன செய்கிறார் என்றால், அங்கே வெறுமையை பார்க்கிறார், இருளை பார்க்கிறார், ஒழுங்கின்மையை பார்க்கிறார். அவைகளை அப்படியே வைத்து கொண்டு தேவன் எல்லாவற்றையும் படைக்கவில்லை. முதலாவது அவைகளை அவர் சரி செய்கிறார், சீர் செய்கின்றார். இந்த வெறுமையை மாற்ற அவர் வருகின்றார், இந்த இருளை மாற்ற வருகின்றார், இந்த ஒழுங்கின்மையை மாற்ற வருகின்றார். இவ்விதமாக மாற்றி அமைத்த ஒரு புதிய உலகத்தை, ஒரு புதிய நல்ல ஒரு பூமியை, ஆசீர்வாதமான ஒரு பூமியை ஆண்டவர் உருவாக்குகிறார். இங்கே தேவனுடைய ஒரு சிந்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முதலாவது தேவன் பார்ப்பது நம்மிடத்தில் இருக்கிற வெறுமையைத்தான், நம்மிடத்தில் இருக்கிற குறைவைத்தான், நம்மிடத்தில் இருக்கின்ற இருளைத்தான், நம்மிடத்தில் இருக்கிற ஒழுங்கில்லாத நிலைமையைத்தான். இவைகளை பார்க்கின்ற தேவன் அவைகளை முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சீர் செய்ய விரும்புகிறார். இன்று மனித வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவனால் படைக்கப்பட்டவள் என்பது உண்மையாயினும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு இருள் இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஆழத்தில் இருள் இருந்தது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறபடி நம்முடைய உள்ளான வாழ்க்கையினுடைய உள்பகுதிகளிலே அங்கே இருள் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வெளியே ஒருவேளை பிரகாசமாக தோன்றலாம், ஆனால் உள்ளான ஜீவிதத்தில் பார்க்கும் பொழுது அங்கே இருள். வெளியே நமக்கு எல்லாம் நிரம்பி வழிவதைப் போல் இருக்கலாம், ஆனால் உள்ளான மனநிலை பார்க்கும் பொழுது அங்கே ஒரு வெறுமை. வெளியே பார்க்கும் பொழுது எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லா தோற்றமும் ஆல் அப்பியரன்சஸ் ஆர் வெரி குட். அதே வேளையில் உள்ளே பார்க்கும் பொழுது ஒழுங்கினம், எத்தனையோ பேருடைய வெளி தோற்றங்கள் நன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ளே ஒழுங்கின்மை. வெளியே பிரகாசமாக இருக்கிறது, உள்ளே இருள். வெளியே நிறைவாக இருக்கிறது, உள்ளே வறுமை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயற்கையாக ஒழுங்கின்மை இருக்கிறது, ஒரு வெறுமை இருக்கின்றது, ஒரு இருள் இருக்கிறது. இது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதை கண்டுகொள்ள முடியும். தேவன் முதலாவதாக நம்மை ஒரு ஆசீர்வாதமான
மனிதனாக நம்மை உருவாக்க விரும்பும் முன்பு அவர் இந்த வெறுமையை நீக்க விரும்புகிறார், இந்த இருளை மாற்ற விரும்புகிறார், இந்த ஒழுங்கில்லாத சூழ்நிலையை அவர் மாற்றியமைக்க விரும்புகிறார். இதற்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். பல நேரங்களிலும் நாம் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை தேடுகிறோம், ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில நல்ல திருப்புகள் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறோம். இவைகள் எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவன் ஏசால் பவர்ஃபுல், அவர் செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே வேளையிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளா நிலைமையை பார்க்கும் பொழுது அங்கே வெறுமை இருக்கிறது, இருள் இருக்கின்றது, ஒழுங்கின்மை இருக்கிறது. இதை குறித்து நாம் கவலைப்படாமல் இருப்பது அவரை விசனப்படுத்துகிறது. முதலாவதாக தேவனிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய உதவி என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மைகள் மாற வேண்டும், நம்முடைய உள்ளான இருதயத்தில் இருக்கிற ஒழுங்கினங்கள் மாற வேண்டும். மார்க் 7 அத்தியாயத்தினுடைய 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது மனிதனுடைய இருதயம் எவ்வளவு கேடுபாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது பார்க்க முடியும். எரேமியா 17 அத்தியாயத்தினுடைய 9 வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாவற்றை பார்க்கிலும் மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதாகவும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த தவறான இருதயம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இருதயம் முதலாவது செவ்வையாகுவதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை மாற்றியமைத்து ஒரு புதிய இருதயத்தை தருவதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை வேதத்தை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்குள்ளாக ஒரு வெறுமை, நமக்குள்ளாக ஒரு ஒழுங்கின்மை, நமக்குள்ளாக ஒரு இருள் இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையுடைய உள்பக்கத்தை நாம் உற்று கவனிக்கிற பொழுது அறிந்து கொள்ள முடியும், உள்ளே இருள் நிறைந்து கொண்டிருக்கிறது, பலவிதமான தவறான இருள்கள் நமக்குள்ளே மறைந்திருக்கிறது, வாழ்க்கையிலே ஒரு தெளிவில்லை, நம்முடைய உள்ளத்துக்குள் உண்மையில் என்ன இருக்கிறதுன்னு நமக்கே தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், இருள் நிறைந்திருக்கிற இடத்துல என்ன இருக்கும் என்றே தெரியாது, வெளிச்சம் வருகிற பொழுதுதான் தெரியும். எனவே முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த இருளை நீக்குவதற்கு ஆண்டவரை அழைக்க வேண்டும். ஒழுங்கினத்தை கண்டுகொள்ள வேண்டும். அங்கே ஒழுங்கை உருவாக்குவதற்கு தேவனை அழைக்க வேண்டும். வெறுமை, இந்த அநேகருடைய வாழ்க்கையில் வசதிகள் இருக்கிறது, செல்வநிலைகள் நன்றாக இருக்கிறது, அவர்கள் எதிர்பார்த்த அநேக நன்மைகளை அவர் பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்திற்குள்ள ஒரு பெரிய வெறுமை, அதை அவர்களாலே தே ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை, அதை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் பெற்றும் அவர்களுக்குள்ளே ஒரு வெறுமை இருக்கிறதை அவர்கள் காண்கிறார்கள். இந்த மனிதனுக்குள் இருக்கிற வெறுமையை தேவன் மட்டுமே நீக்க முடியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வெறுமை, அது என்ன வெறுமை என்றால் தேவ பிரசன்னம் இல்லாத வெறுமை, தேவ ஐக்கியம் இல்லாத வெறுமை. இந்த வெறுமையை தேவன் ஒருவர்தான் நிறைவாக்க முடியும். எபேசியர் 2 அத்தியாயத்தினுடைய கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாக அவர் இருக்கின்றார். இந்த வெறுமையை நாம் நம்முடைய சுயமுயற்சிகளாலே நிரப்ப முடியாது. பணத்தை சம்பாதிக்கலாம், பொருளை சம்பாதிக்கலாம், செல்வாக்களை சம்பாதிக்கலாம், ஆனால் உள்ளத்திற்குள் இருக்கிற வெறுமையை நாம் மாற்ற முடியாது. இந்த வெறுமையை தேவ ஆவியானவரால் மட்டுமே நிரப்ப முடியும். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவ ஆவியானவர் தங்கி வாசம் புரிகின்ற ஒரு இயற்கையோடு தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அந்த மனிதனுக்குள்ளே அந்த தேவ ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணுகிற வரைக்கும் அந்த வெறுமை விலகுவதில்லை. எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும் வசதிகள் அடைந்தாலும் அந்த வெறுமைகள் நீங்குவதில்லை. எனவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெறுமையை நீக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். வாழ்க்கையினுடைய உள்பக்கத்திற்கு இயேசு வேண்டும். வெளிப்பிரகாரமான நன்மைகளுக்கு மட்டுமல்ல, பிள்ளைகளுக்கான நன்மைகள் மட்டுமல்ல, குடும்பத்திற்கான நன்மைகள் மட்டுமல்ல, சரீரத்திற்கான நன்மைகள் மட்டுமல்ல, உள்ளான இருதயத்திற்குள்ளே ஆண்டவர் வந்து நம்மை சீர் செய்ய வேண்டும், நம்மை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர் ஒரு நல்ல சிற்பியைப் போல செயல்பட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய தோற்றத்தை தர விரும்புகிறார். எனவே தேவனே, முதலாவது என்னுடைய வாழ்க்கையினுடைய உள்பகுதிக்குள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒழுங்கை தாரும். நாம் ஒழுங்குள்ளவர்களாக மாறணும், நிறைவுள்ளவர்களாக மாறணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வான், என் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. எப்படி நிரம்பி வழிகிறது? இவனுடைய சுயமுயற்சியினால் அல்ல, தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறான். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது, பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறது. எவ்வளவுதான் நாம் பணத்தை சேர்த்தாலும் பொருளை சேர்த்தாலும் நம்முடைய இறுதி நிரம்பாது. ஆண்டவர் உள்ளே வந்து கிரியை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இவைகளை செய்வதற்காகத்தான் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது தெய்வத்தினுடைய சமூகத்திலே நாம் பெற வேண்டிய நன்மை, நம்முடைய உள்ளான வாழ்க்கை சீர் செய்யப்பட வேண்டும், உள்ளான வாழ்க்கை செவி செய்யப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய ஆராதனைகளை விட
காணிக்கைகளை விட, ஊழியங்களை விட, நம்முடைய பல நற்கிரியைகளை விட நம்முடைய இருதயம் செவ்வை அடைவைத்தான் விரும்புகிறார். அவர் இந்த உள்ளத்தை சீர்படுத்தி இருதயத்தை செவ்வைப்படுத்தி அங்கே வாழ விரும்புகிறார். எனவே முதலாவது நாம் இவைகளை பார்க்க வேண்டும். வாழ்க்கையினுடைய சில குறைவுகளை மட்டுமே நம்முடைய தேவைகளை எண்ணாமல் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படிப்பட்ட குணங்கள் நம்மிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட அணுகுமுறை இருக்கிறது, நம்மிடத்தில் தாழ்மை இருக்கிறதா, அன்பு இருக்கிறதா, விட்டு கொடுக்கிற சுபாவங்கள் இருக்கிறதா, சகிப்புத்தன்மை இருக்கிறதா, பிறருக்கு நன்மை செய்கிறதான மனநிலைகள் இருக்கிறதா, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களெல்லாம் நம்மிடத்தில் இல்லை என்றால் நமக்குள்ளே ஒழுங்குகற்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்ற அர்த்தம். உண்மையான ஒரு நல்ல இருதயம் நமக்கு இல்லை என்ற அர்த்தம். ஆண்டவர் இந்த இருதயத்தை தரும்படியாக முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வெறுமையை நாம் உணர்கின்ற பொழுதுதான், நம்முடைய ஒழுங்கற்ற நிலையை உணர்கின்ற பொழுதுதான், நம்முடைய உள்பகுதிகளுக்கு இருளை உணர்கின்ற பொழுதுதான் தேவன் கிரியை செய்து அவைகளை மாற்றி அமைக்கிறார். ஒரு நல்ல வாழ்க்கை என்ற அடிப்படையின் மேல்தான் ஒரு நல்ல ஆசீர்வாதம் நிலைத்து நிற்க முடியும். தேவன் என்னுடைய இருதயத்தை வாழ்க்கையை மாற்றாத வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் தருகிற ஆசீர்வாதங்கள் கூட நிறைவானதாக இருக்கார். சாலமோன் ராஜாவுக்கு தேவன் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், செல்வங்களை கொடுத்தார். அவன் 1000 பெண்களை திருமணம் செய்கின்ற அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை சுகபோகமானதாக இருந்தது. ஆனால் பாருங்கள், அவனுடைய உள்ளம் ஒழுங்கற்றதாகவே இருந்தது, அவனுடைய உள்ளம் வெறுமையாகவே இருந்தது. அதற்குள்ளாக அவன் தேவனை வரவழைக்கவில்லை, அவருடைய ஐக்கியத்தை அவனுடைய தந்தையாகிய தாவீதைப் போல அவன் தேடவில்லை. எனவே அந்த இருதயத்திற்குள்ளே இன்னும் நிறைய போறவில்லை. அவ்வளவு செல்வங்களை அனுபவித்த பின்பு கடைசியில் அவன் சொன்னது என்னவென்றால், மாயை மாயை, சூரியனுக்கு கீழே நான் பார்த்தவைகளெல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. அவனால் ஒரு திருப்தியை காண முடியவில்லை. ஹீ குட் நாட் பி சாட்டிஸ்ஃபைட் வித் ஆல் தீஸ் திங்ஸ். இவள் எல்லாவற்றின் மூலமாக அவன் தனக்குள் திருப்தியை காண முடியவில்லை. காரணம் என்னவென்றால், அவனுடைய உள்ளான இருதயம் இன்னும் கேடுபாடாகவே இருந்தது. வாழ்க்கையிலே சுகங்களை அனுபவிப்பதிலே மட்டு நோக்கம் கொண்டிருந்தது. அவனாலே உண்மையான ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய ஐக்கியம் உள்ளத்தில் வரணும். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே அசைவாடி நம்மை சீர் செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் தேடுகின்ற பொழுது தேவன் உள்ளே வருகிறார், ஒழுங்குபடுத்துகிறார், இருளை அகற்றுகிறார். பாத்திரங்கள் நிரம்பி வழியும்படியாக எல்லா வெறுமை அகன்று போகிறது. அவ்விதமான ஆசீர்வாதங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தாமே தந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலும் கூட ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் முன்பாக முதலாவது எங்களுடைய இருதயங்களை செவ்வை செய்ய விரும்புகிறேன். எங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற வெறுமை நீக்க விரும்புகிறீர். எங்கள் இருதயங்களுக்குள் இருக்கிற அந்த இருளை நீக்க விரும்புகிறீர். இதற்காக இந்த நாளில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள் தங்களை அர்ப்பணிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்யும். எந்த வாழ்க்கையில் இருள் இருக்கிறதோ, வெறுமை இருக்கிறதோ, ஒழுங்கின்மை இருக்கிறதோ ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கி போக செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருடைய நன்மைகளால் திருப்தி அடையத்தக்கதாக தேவன் அவர்களை வழி நடத்தும், ஆசீர்வதி பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்புடன் வேண்டுகின்றோம். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய தினசரி தியான நூல்கள், பல தலைப்புகளில் புத்தகங்கள், மாத இதழ் மற்றும் பிரசங்க விசிடிக்கள் உங்களுக்காக ஆயத்தமாக உள்ளன. எங்களுக்கு கடிதம் எழுதினால் இவைகள் தொடர்பான விபரங்களை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தையா முதலியார் வீதி, பாண்டிச்சேரி 6050003, இந்தியா.